श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। तैत्तिरीय उपनिषत् द्वितीयावल्ली ब्रह्मानंदवल्ली शांति मंत्रम ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यंकरवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शांति शांति शांति। கடந்த வாரம் பிரம்மானந்த மீமாம்சா எட்டாவது அணுவாக்கு வந்து முக்கால் பாகம் நம்ம முடிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு கடைசி பாகத்தில் வர மந்திரங்களை நான் படிக்கிறேன். சயஷ்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யே ச ஏகஹ சய ஏவம் வித் அஸ்மாலோகாத் ப்ரேத்ய ஏதமன்னமயமாத்மானமுபசங்க்ராமதி ஏதம் பிராணமயமாத்மானமுபசங்க்ராமதி ஏதம் மனோமயமாத்மானமுபசங்க்ராமதி ஏதம் விஜ்ஞானமயமாத்மானமுபசங்க்ராமதி ஏதமானந்தமயமாத்மானமுபசங்க்ராமதி ததப்பேஷஸ்லோகோ பவதி. பிரம்மானந்த மீமாம்ச இந்த எட்டாவது அணுவாக்கில் வந்து ஆனந்தம் விஷயம் பற்றி, ஆனந்தம் பல உபனிஷத்துகள் வந்து பல மகா வாக்கியங்கள்னு சொல்லி முக்கியமாக பிரஜானம் பிரம்மா அப்படின்னு சொல்லப்படுற ஐத்தரேய உபனிஷத்துடைய மகா வாக்கியம் சித்துன்னு பற்றி, பிரம்மனுடைய ஸ்வரூபமான சித்துன்னு பற்றி குறிக்கிறது. அதே மாதிரி அயமாத்மா பிரம்மா பிருகதாரண்யக உபனிஷத்துடைய மகா வாக்கியம் வந்து சத்துன்னு பற்றி குறிப்பாக சொல்கிறது. ஆனால் அடுத்த ரெண்டு முக்கியமான மகா வாக்கியங்களாக சொல்லப்படுற தத்துவமசி ஆர் அகம் பிரம்மாஸ்மி, இங்கே நாலு முக்கியமான மகா வாக்கியங்கள்னு சொல்லப்படுறது. அதில் ஆனந்தம் பற்றி எங்குமே விசாரணை நடக்கலை. ஆனால் இந்த தைத்திரிய உபனிஷத்தில் பார்க்குறோம், ஆரம்பத்திலேயே இந்த அத்தியாயத்துக்கு முதல்ல பார்த்தோம், இங்கே தான் ஆனந்த விஷயம் பற்றி விஸ்தரிக்கப்படுறது. ஆனந்தம் அதனால தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. ஸோ நான் சித்துஸ்வரூபம் மட்டும் இல்லை, சத்ஸ்வரூபமும் மட்டும் இல்லை, ஆனந்த ஸ்வரூபமும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆனந்தத்தினுடைய எல்லை எவ்வளோ, ஸ்வரூப ஆனந்தத்துடைய அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக ஆனந்தம் அனைது நம்ம இந்திரிய சுகமானு சொல்லிட்டு லோகத்தில் அதை அடையிற பார்க்குறோம், முயற்சி பண்ணுறோம். அப்படி செய்யும்போது உபனிஷத்தில் கடந்த வாரம் என்ன பார்த்தோம், ஒரு மனிதனுடைய ஆனந்தம் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி தொடங்கி ஒரு பங்கு, அதுக்கே உலகத்தில் இருக்கிற எல்லா சௌக்கியத்தினையும், இந்த பூலோகத்திலோ பொதுவாக நம்ம நினைக்கிற நம்ம பார்க்குற பணமாவது சொத்தாவது செல்வமாவது அழகாவது ஆரோக்கியமாவது
ஆயுஷ் ஆகிறது, அப்புறம் சுற்றி அநேக சுகங்கள் போகங்கள் எல்லாத்தினையும் சேர்த்து ஒரு மனிதன் வந்து இந்த பிரபஞ்சம் மொத்தத்துக்கே ராஜாவாக இருந்தால் அவனுக்கு எப்படிப்பட்ட சுகம் எல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தினையும் ஒரு சின்ன மனுஷனுடைய ஆனந்தம் தான் சொல்லி உபநிஷத்தை சொல்ல தொடங்கி, அதே பிறகு நம்ம பார்க்காத பல லோகங்கள், கந்தர்வலோகம், மனுஷ கந்தர்வலோகம், தேவகந்தர்வலோகம், பித்ருலோகம், ஓகே, ஆஜானஜான லோகம், அதுக்கப்புறம் அப்படியே பிரஜாபதி லோகம், அப்புறம் கடைசியில் இப்படி ஒரு ஒரு லோகத்தினு பற்றி பிரம்மாஜி லோகத்தை வரைக்கும் ஹிரண்ய கர்ப்ப வரைக்கும் வந்துச்சு. சொல்லும்போது சரி, இந்த லோகத்தில் பூமி மேலே இருக்கிற இந்த மனிதனுடைய ஒரு ஆனந்தத்தினே அப்புறம் அது 100 மடங்களை நீ வந்து சேர்த்து ஆட் பண்ணி நினச்சா அது மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தம்னு இப்படி 100 மடங்கள் அந்த ஆனந்தத்தினே குவான்டிஃபை பண்ணிட்டே, ஓகே, த குவான்டிஃபிகேஷன் ஆஃப் ஆனந்தான்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஆன டிமினிஷிங் வேல்யூ ஆஃப் த ஆனந்தா பற்றி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் இங்கே அந்த மாதிரி உபனிஷத்து விசாரணை பண்ணலன்னா கூட அந்தர்கதமாக அப்போது விஷயானந்தம் லோகானந்தத்துக்கும் பிரம்மானந்தத்துக்கு அந்த ரெண்டு தான் வித்தியாசம். தேர் இஸ் எ டிமினிஷிங் வேல்யூ ஹியர், பட் தேர் இஸ் ஓன்லி ஏ அன்டிமினிஷிங் அண்ட் அன்லிமிட்டெட் அன்சேஞ்சிங் ஆனந்தம் அங்கே இருக்குன்னு சொல்லும்போது கடைசியில் பிரம்ம பிரஜாபதி கிட்ட வரும்போது பிரம்மாஜி கிட்ட அது வந்து 10^20 அப்படின்னு நீங்கள் சும்மா ஒரு இது வந்து நினச்சிக்கோ, நினச்சிக்கிறது. ஏன்னா வேறு வேறு லோகங்கள் இருக்கு, அங்கே ரொம்ப நல்ல சுகமாக இருக்கும் நினைக்கிறோம் இல்லையா. அமெரிக்காவில் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி இருக்குது அமெரிக்காவில்? இந்தியாவில் என்ன எவ்வளோ பெட்டராக தெரியறது. ஏன்னா இங்கே எல்லாம் சத்சங்கம் கிடைக்கிறது, ராமாயணம் கேட்குறோம், பாரதம் கேட்குறோம் டிவியில், இதோ தினந்தோறும் யூடியூப்பில் நிறைய நமக்கு இந்த சத்சங்கம் ஆத்தியாத்மிகமாக இருக்கிற குருக்கள் எல்லாருமே இந்த லாக்டவுன் பீரியட் இப்போ வந்து எல்லோரும் ஏதோ ஒரு விதமாக அவங்க வந்து சத்சங்கம் நடத்துகிறாங்க, வாட்ஸ்அப் மூலமாகவோ அது மூலமாகவோ இது மூலமாகவோ. ஏன்னா இங்கே ஆத்தியாத்மத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறதுனால இங்கே நம்ம வந்து ஸோ அதனால் தூரம் வந்து பாத்திரம் அங்கே ஏதோ அங்கே இருக்கனே சரி. மொத்தத்தில் வேதத்திலேயே சொல்லப்பட்ட பல லோகங்களை பற்றி சொன்னால் கூட அந்த லோகங்களுக்குள்ளே இருக்கிற சுகம் ஆனந்தம் கூட அனித்யம்தான், குறைச்சல் தான். சரி, ஒருவேளை அப்படி நினச்சா பிரம்மதேவனுக்கு இருக்கிற ஆனந்தம் அதெல்லாம் சொல்லி குவான்டிஃபிகேஷன் ஆஃப் ஆனந்தம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம படித்த இப்போ இந்த மந்திரம் 8வது அணுவாக்கூடிய கடைசி பாகத்தில் என்ன சொல்கிறதுன்னா, அந்த ஆனந்தம் அனேது வந்து என்னுடைய ஸ்வரூபம். ஸோ ஸ்வரூப ஆனந்தம் நானாக இருக்கேன். இது வந்து எந்த பிரதிபிம்ப ஆனந்தத்துக்கும் இது நான் இனிமேல் ஆதாரப்பட்டு ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நானே ஆனந்த ஸ்வரூபம், த சோர்ஸ் ஆஃப் தி ஆனந்தம் நானாக இருக்கும்போதும் நானே பிரதிபிம்பானந்தம். பிரதிபிம்பானந்தம்னா அதெல்லாம் பேசியிருக்கோம், லோக சுக விஷயானந்தம். அதனால் இந்த உபாதிகள் மூலமாக, உபாதிகள்னா மனசு, சரீரம், புத்தி, இதனால் வர இந்த மனுஷ ஆனந்தம் வந்து ஜஸ்ட் வந்து போகக்கூடிய ஆனந்தம். அது மட்டும் இல்லை, அது வந்து போகிறதுக்கு முன்னாடி உள்ள துக்கத்தினு கொடுத்துட்டு கவலைப்படுத்திட்டு குறை ஏற்படுத்திட்டு போகும். அதனால் இப்படிப்பட்ட இந்த ஆனந்தம் வந்து நீ பிரம்மாஜி கிட்ட கம்பேர் பண்ணால் கூட அதையும் எல்லாமே முதல்ல வந்து குவான்டிஃபிகேஷன் பண்ணால் கூட இது ரெண்டு சமம்னு சொல்கிறதே. இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற மந்திர பாகத்தில் விஷயம் இது ரெண்டும் வந்து சமம். அது நிர்தாரணம் பண்ணி சொல்கிறது சமம்னு சொன்னால், சரீர மனோபுத்திகள் வந்து மித்யாத்வ நிச்சயம் பண்ணவனுக்கு இது தெரியும். அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஸ்வரூபானந்தம் ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்குதோ, ஆத்மானந்தம் பிரம்மாஜி சரீரத்தில் இருந்தால் கூட
அந்த ஸ்வரூபானந்தம் ஒன்று தான். ஆனால் பாக்கியமாக பார்க்கும்போது இந்த குவான்டிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ என்ன தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த யார் வந்து இந்த சரீர மனோபுத்திகளான உபாதிகளை மூலமாக வர ஆனந்தத்தின் மித்தியா இதெல்லாமே சொல்லிட்டு நிச்சயம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டானோ சொல்கிறானோ அவனை பற்றி, அப்படி மித்யாத்வ நிச்சயம் பண்ண அந்த மனிதனை பற்றி, அந்த ஜீவன் முக்தனை பற்றி சொல்ல தொடங்கி யஹ சஹா அனே வார்த்தையோடு தொடங்குறது. யஹ சஹான்னா இவ்வளோ நாள் போன வாரம் கிளாஸ் வரைக்கும் யாரும் இவ்வளோ விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தைத்திரி உபநிஷத்தில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பல வருடங்களாகவே இவனை வந்து சிரவண சாதனை பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட அவன் வந்து இப்போது அவன் வந்து இந்த பஞ்ச கோஷங்களுடைய பந்தத்தில் வந்து விடுவிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தொடங்கிறது. அப்படி சொல்லும்போதும் இங்கே முதல் ஒரு ஒரு பதத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கிட்டு வருவோம். சஹ அயம் ச ய புருஷே, அந்த பிரம்மானந்தத்தினே தான் தன்னுடைய ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிட்ட அது வந்து சும்மா மனுஷனுடைய ஹாப்பினஸ் தான், சாரி பிரம்மானந்தம் இல்லை, தட் ஆனந்த ஒரு மனுஷனுக்கு ஏற்படுற த ஹியூமன் பீயிங் ஹாப்பினஸ் வந்து ச அசௌ யஹ ஆதித்யே. இங்கே ஆதித்ய அனே வார்த்தை வந்து ஹிரண்ய கர்ப்பா பிரம்மாஜன்னு எடுத்துக்கணும். இல்லைன்னா ஆதித்ய சூரியனாக நினச்சா கூட அந்த சூரிய பகவானுக்கு இருக்கிற சக்தி பவர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஸோ அவருடைய லெவலில் அவர் ரொம்ப சிறந்த ஒரு உருவமாக இருக்கார் இல்லை தேவதா ரூபத்தில். ஆனால் இங்கே பிரம்மாஜின்னு தான் நம்ம எடுத்துக்கணும், ஹிரண்ய கர்ப்பா ஆதித்யான்னு அர்த்தம். ஸோ இங்கே வரைக்கும் வந்து இப்போ என்ன சொல்லிச்சு, சஹ அயம் ச யஹ புருஷே ச அசௌ யஹ ஆதித்யே சஹ ஏகஹ அப்படின்னா ரெண்டுத்தினு கம்பேர் பண்ணுறது. இந்த ஒரு மனுஷனுக்கு இருக்கிற இந்த சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற இந்த லோக பூலோக ஆனந்தம், பிரம்மலோகத்தில் இருக்கிற பிரம்மானே ஜீவனாக இருக்கிற அந்த பெரிய ஓகே எல்லாருக்கும் மூலமாக இருக்கிற அந்த ஆதி தேவனாக இருக்கிற பிரம்மாஜி, இவர் ரெண்டு பேருடைய ஆனந்தம் வந்து சமம் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்ன, ஸ்வரூபானந்தம் பார்த்தீங்கன்னா அங்கே இது சமம், சரியா? ஸ்வரூபானந்தம் பார்த்தீங்கன்னா, அதனால் ஒரு படித்தவன் நல்ல பண்டிதனாக இருந்தவர் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு பாமரன் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, ரெண்டு பேருடைய அந்த நித்ர தூக்கத்துடைய ஆனந்தம் சமமாக இல்லையா? ஒன்று தான். அதே மாதிரி இந்த கட்டத்தில் இருக்கிற ஆகாசமும் அப்புறம் மடாகாசம் வெளியில் இருக்கிற இந்த ஆகாசம், ஆகாசத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? உபாதினால் கட்டத்துக்குள்ளே இருந்த சின்னதாக இருக்கிறதுனால கட்டாகாசம் என்றோம். எப்படி இந்த கட்டாகாசம் மடாகாசம் ஒரே மாதிரியோ, அப்புறம் ராஜா தூங்கினாலும் சரி அவனுடைய சேவகனை தூங்கிட்டு இருந்தான்னு தூக்கத்தில் இருக்கிற சமத்துவம் இருக்க பாருங்கோ, அந்த விதத்தில் பிரம்மதேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சரீரமாக இருந்தால் கூட, அவ்வளோ ஆயுஷ் இருந்தால் கூட, அவர் ரொம்ப சிறந்தவராக இருந்தால் கூட, ஆனந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்வரூபானந்தம் அங்கேயும் இங்கே சின்ன ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஆனந்தமும் ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்கிறது உபனிஷத்து சொல்லிட்டு. அப்புறம் இப்போது இது யார் உணர்ந்தானோ, இது யார் உணர்ந்தானோ அவன் வந்து சஹ யஹ ஏவம் வித் அஸ்மான் லோகாத் பிரேத்திய. சஹ யஹ திரும்ப பாருங்கள், மேலே சொன்ன மாதிரி சஹ யஹன்னா யார் இப்படி இந்த விதமாக ஸ்வரூபானந்தத்தினை தான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டு தன் பிரம்ம ஆனந்த ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிட்டானோ, அதனால் இந்த ஆனந்தத்தில் சர்வம் பிரம்மமயனால் ஒரே ஆனந்தம்தான் இருக்குது, அதில் கிரேடேஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி
ஆனால் இன்னொரு விஷயம், இது யாருக்கு சொல்கிறாங்கன்னா சகாயகன்னா அதிக ஞாபகப்படுத்தணும். போன வாரம் படித்தது என்னது? ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய, யார் அவனும் ரெகுலராக சத்சங்கத்து போயிட்டு சிரவணம் பண்ணி பல பல பிரஸ்தான திரயங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு அப்புறம் அவன் வந்து ஸ்ரோத்ரியன் ஆகிட்டான். ஸோ த லெர்னட் பர்சன், சாஸ்திரத்தினை படிச்சிருந்து எந்த காமத்தினாலையும் அவனுக்கு ஒரு தொந்தரவு இல்லாமல் காமஹதஸ்ய காமத்தினால் டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த டிசைனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற அப்படிப்பட்டவன். அப்படின்னா அவன் வந்து ஒரு சிறந்த சாதகனும் முமுக்ஷுவும் ஜீவன்முக்தனாயிட்டான். அப்படிப்பட்ட ஜீவன்முக்தனுடைய விஷயம் பற்றி சொல்லும்போது தான் சகய ஏவம் வித், இந்த விதமாக அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விதமாக சரி, இந்த உபனிஷத்தை ஆரம்பித்து எங்கேருந்து ஆரம்பித்தோம், அங்கேருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் பார்த்த இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஒழுங்காக புரிஞ்சுக்கணவன், சாஸ்திரத்தின் குருமுகமாக கேட்டு தெரிஞ்சுக்கணவனும். அவன் வந்து சகயக ஏவம் வித், இந்த விதமாக அப்படி யாரு தெரிஞ்சுக்கிட்டானோ, அஸ்மாத் லோகாத் பிரேத்திய, அவனை வந்து இந்த சரீரத்தினை விட்டுட்டு இந்த தேகத்தினு இந்த உலகத்தில் வந்து காணாமல் போனதுக்கப்புறம் அப்படின்னா காணாமல் எங்கே போவான் பிரேத்தியா அப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கு அவனுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுமன்னா இங்கே ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை பிரேத்திய அப்படின்ற அங் அதோடு நிறுத்திச்சு பிரேத்திய. ஏன் அப்படின்னா இந்த விதமாக தெரிஞ்சுக்கணும் அவனுக்குதுக்கப்புறம் விதேக முக்தி கச்சிதம், ஓகே ஜீவன் முக்தி ஏற்படுச்சுன்னா விதேக முக்தி கேரண்டி தானே. ஏன்னா உயிரோடு இருக்கும்போது இந்த சரீரத்தில் இருக்கும்போதே தான் வந்து சரீரம் இல்லைன்னு உணர்ந்தான். இப்போ தான் அந்த சரீரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது திரும்பி உபனிஷத்துங்க என்ன பண்ணுறது, அவன் இப்போ வந்து ஏன் இப்படிப்பட்ட நிலைக்கு வந்துட்டான், அவனுக்கு ஏன் ஜீவன் முக்தி வந்துச்சு, ஜீவன் முக்தி அஸ்மான் லோகாத் பிரேத்தியன்னா ஹேவிங் லெஃப்ட் திஸ் வேர்ல்டுன்னா இங்கே இங்கே பார்க்கும்போதே நமக்கு ஒரு அஞ்சு லேயர்ஸ், அஞ்சு லோகங்களாக, அஞ்சு தனித்தனிப்பட்ட கோஷங்களாக காணப்படுற ஒன்று ஒன்றுனு பார்க்குறோமா, பார்க்குறதுனால அதை ஆலோக்கியம் பண்ணுறோமா, ஆலோக்கியம்னா லோகம்தானே, அதனால் அஞ்சு லோகங்களை இங்கே பார்க்குறனே இதெல்லாத்தனை தாண்டினவன். ஓகே அதனால தான் பிரேத்திய ஹேவிங் லெஃப்ட், ஹேவிங் லெஃப்ட்னா பஞ்சகோஷங்களுடைய பந்தத்தில் நின்று பஞ்சகோஷங்களினால் ஏற்பட்ட அந்த அட்டாச்மெண்ட்டில் நின்று அவன் விடுவிக்கப்பட்டவன். சரியா? ஏன்னா அடுத்த லோகமனே அசில் எங்கே இருக்கு? வேதாந்த பிரம பார்த்தா வேறு லோகமும் கிடையாது ஒன்றும் கிடையாது. பிரம்மபாவனை வந்ததுக்கப்புறம் இங்கே மாதிரி ஹேவிங் லெஃப்ட் திஸ் வேர்ல்டுன்னு சொன்னால் இங்கே அஞ்சு பஞ்சகோஷங்களுடனே விசக்ஷணை பண்ணி அது எல்லாத்தனையும் தாண்டினவன், அதோடைய பந்தத்தில் வந்து அதோடைய அஜ்ஞானத்தில் வந்து அது கூட இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டு, ஓகே பொய்யான அட்டாச்மெண்ட்டுன்னு யார் அது தாண்டி வந்தானோ. இல்லை இன்னொரு விதமாக பார்க்கும்போது முதல்ல சொன்ன மாதிரி விதேக முக்தி அப்படி ஏற்பட போகிறது இவனுக்கு. அப்படிப்பட்டவன் வந்து என்ன தாண்டிட்டான், எப்படி தாண்டிட்டான், எதுக்கு தாண்டினோம் என்ன அண்ணா, திரும்பி இங்கே வந்து பஞ்ச கோஷங்களுடைய விவரணனை பற்றி கொஞ்சம் திரும்பி சொல்கிறது என்ன. இது ஆல்ரெடி பஞ்சகோஷ விவேகம் பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு இந்த அத்தியாயம் ரெண்டாவது அனுபவத்திலேயே. அப்படிப்பட்டவன் வந்து என்ன பண்ணுவான், இவன் வந்து ஒரு ஒரு கோஷத்தினே தாண்டிடுவான். தாண்டிடுவான்னா என்ன பண்ணி தாண்டிடுவான், நான் முதல்ல கொஞ்சம் விவரிக்கிறேன், அதுக்கப்புறம் பதங்களோட அர்த்தம் ஈஸியாக புரிஞ்சிடும். எப்படின்னு சொன்னால் இ கிராஸ் ஓவர்தி பஞ்ச கோஷாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த லோகம். இப்போது உதாரணத்துக்கு நான் ஒரு வஸ்துன்னு பார்க்குறேன், ஏதாவது பொருள் பார்க்குறேன், சரியா? அந்த பொருள்னு பார்க்கும்போது அந்த பொருள் என்னால் பார்க்கப்பட்டதுனால
நான் பார்த்திருக்கேன். அதனால் இந்த குடம் கடத்தன்னு நான் பார்த்தேன். கடத்தன்னு பார்த்த நான் வந்து நல்ல ஜாக்கிரதையை கவனமாக புரிஞ்சுக்கணும். கடஸ்ய திரஷ்டா கடாத் பின்னஹா. கடத்தனு பார்த்தவனும் கடத்துக்கு அப்பாறப்பட்ட தனிப்பட்டவன். புரிஞ்சுதா? அதே மாதிரி எனிதிங் கிளிப்பு, கிளிப்பஸ்ய திரஷ்டா கிளிப்பாத் பின்னஹ. ஓகே, இங்கிலீஷ் வித்தியாசமாக இருக்கா? எனிதிங் புஷ்பஸ்ய திரஷ்டா, புஷ்பம் இங்கே இல்லை. ஓகே, அவர் வந்து புஷ்பாத் பின்னஹா செப்பரேட். அதனால் இப்போது இந்த பிரின்சிபல் அப்படி எடுத்துக்கும் போது பஞ்சபூதங்களினால் உருவாக்கப்பட்ட செய்யப்பட்ட அன்னமய கோஷம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் காரணமாக இருக்குது, அன்னமய கோஷம் காரியமாக இருக்கின்றது. அதனால் இந்த காரியம் வந்து ஏதோ ஒரு நாளைக்கு அப்புறம் காரணத்தில் போய் லயிச்சிடும், காரணத்தில் போய் லயிச்சிடும். அப்போது என்ன பண்ணணும்? ஆல்ரெடி பஞ்சகோஷ விவேகத்தில் படித்ததை இப்போ ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு இங்கே உபனிஷத்தை என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்திச்சு அனேது பார்க்க போகிறோம். என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து கோஷத்துவ நிச்சயம், நிச்சய இதெல்லாம் பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. இது கோஷந்தான், இது வந்து ஒன்று ஒரு காரணத்தினால இது இந்த காரியம் காணப்படுறதே. அதனால் அப்போது இது பிராணமய அன்னமய தேகம், அதனால் சரீரஸ்ய திரஷ்டம் சரி. எக்ஸாம்பிள் சொல்லிச்சு குடம், அதெல்லாம் கடம். இப்போ சரீரத்தை நான் பார்க்குறேன், சரீரஸ்ய திரஷ்டா ஷரீராத் பின்னஹா. கரெக்டு தானே? இப்போ அந்த பிரின்சிபல் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது, ஓகே, கோஷ நிச்சயத்துவம் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இங்கே முதல் கோஷம் வந்து இவங்க இங்கே சொல்கிறார். இப்போது வார்த்தைகள் பாருங்கோ மந்திரத்தில், உபசங்கிராமதி ஏதம் அன்னமய ஆத்மானம். இவன் வந்து இது இந்த ஞானம் ஏற்பட்டவன் புரிஞ்சுக்கணவன் வந்து அன்னமய கோஷத்தினந்து இ ட்ரான்சென்ஸ் உபசங்கிராமத்தை என்னன்னா தாண்டிட்டான் அர்த்தம். இல்லைன்னா அந்த அன்னமய கோஷத்தினே காரணமாக இருக்கிறது ஏதோ ஒன்று இருக்குது, அந்த காரணத்தில் லைக்க செய்கிறான். ஓகே, கலக்கிறான். எப்படி? புத்திபூர்வகமாக தான். அப்போ அன்னமய கோஷத்துக்கு பஞ்சபூதங்கள்னு காரணம் சொன்னோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அன்னமய கோஷம் வேலை பண்ணணும் இருக்கணும்னு சொன்னால் இதுக்கு ஆதாரமாக சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து பிராணமய கோஷம். கரெக்டாக? பிராணமய கோஷம். ஸோ இவன் அன்னமய கோஷத்தினை தாண்டிட்டான், அன்னமய கோஷத்தினை கொண்டு போய் எதிலோ கலக்கிட்டான்னா, எதிலோ கலக்கிட்டான், அன்னமய கோஷத்துக்கு காரணமாக இருக்கிற பிராணமய கோஷத்தில். ஓகே, இந்த காரியமான அன்னமயத்தினை கொண்டு போய், ஓ இந்த பிராணமயம் காரணம் இல்லைன்னு இந்த அன்னமய காரியம் இருக்காது. அதனால் இந்த இடத்துல அன்னமய கோஷ திரஷ்ட அன்னமயாத்து பின்னா, யார் அது? பிராணமயம். ஸோ பிராணமய கோஷம். அதனால அது இந்த வந்து உபசங்கிராமதி வார்த்தை திரும்பி திரும்பி சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் உபசங்கிராமதி ஏதம் பிராணமயம் ஆத்மானம். ஸோ இப்படி அடுத்தது என்ன பண்ணுவான்? அப்போது முதல் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி படித்த பஞ்சகோஷ விவேகத்தில் சொன்ன அஞ்சு பாயிண்ட்ஸ் நீங்கள் நம்ம ஒன்று ஒன்றுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் இங்கே ஞாபகப்படுத்திட்ட இந்த கலக்கிறது அஞ்சு கோஷங்கள் ஒரே நிமிஷத்தில் புரிஞ்சுக்கலாம், சொல்லி முடிக்கலாம். என்ன அது? கோஷத்துவ நிச்சய. கோஷத்துவம்னா பிராணமய பிராணமயத்தில்
அன்னமய கோஷம் இருக்கு. சரியா, அநேக அன்னமய கோஷங்கள் இருக்கு, ஆனால் பிராணம் மொத்தம் ஒன்றும். அந்த மொத்தமாக இருக்கிற சமஷ்டி பிராணத்தில் அங்கங்கங்கங்கே சரீரங்கள் வந்து காணப்படுறது. அந்த பிராணம் வெக்தமாகலைன்னா எங்காவது அந்த சரீரம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது, அதனால் அது வந்து டெட்டுன்னு சொல்கிறோம். அந்த பிராணம் வெக்தமாயிடுச்சுன்னா அது எலை பண்ணுறோம். ஸோ அப்போ பிராணம் காமனாக எல்லா இடத்துலும் இருக்கு, அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதா எக்ஸ்ப்ரெஸ் ஆகலையா அனைத்து தான் அங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் பிராணம் இருக்கு, எங்கே? காஸ்மிக் பிராணம் சுற்றி இருக்கு. சத்தி போன பாடிக்கு வெளியிலையும் பிராணம் இருக்கு, உயிரோடு இருக்கிற பாடிக்கும் உள்ள பிராணம் இருக்கு. ஆனால் இங்கே வெக்தம் ஆகலை, அவ்வளவுதான். இட் இஸ் நாட் மேனிஃபெஸ்டட். அப்போ என்ன பெரிய விஷயம்? ஒன்றும் இல்லை, அதில் இருக்கு பிராணம். அப்போ பிராணமயம் இருக்கு. ஸோ அன்னமயத்தினை கோஷமாக பண்ணிட்டோம், பிராணத்தினை மயமாக பண்ணிட்டோம். மயம்னா ஃபுல்லி ஆக்குபைடு. அப்புறம் அப்படி சொல்லும்போது அப்போ பிராணந்தான் பெருசு சிறுசு. அது அதனால்தான் அங்கே என்ன பண்ணிட்டோம் இது முன்னாடி பஞ்சகோஷ விவேகத்தில், அனாத்மத்வ நிச்சய. அப்போ இது வந்து சத்தியமும் முக்கியம் இல்லை, பிராணந்தான் முக்கியம். அப்போ பிராணம் ஆத்மானு சொல்லிச்சேன் அங்கே உபனிஷத்தை. சரியா, அங்கே படித்ததுதான் நான் இப்போ 5 பாயிண்ட்ஸாக சொல்லிகிட்ருக்கேன். புரியுறதோ? கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லையே. ஆர் யூ ஃபாலோயிங்? அப்புறம் அடுத்தது காரியத்துவ நிச்சயமும் பண்ணியிருக்கோம். 3வது பாயிண்ட்டு காரியத்துவம்னா இது ஒரு காரியமாக நிற்கிறது. இங்கே காரணம் வந்து பிராணம், அப்புறம் காரியம் வந்து அன்னமயமாக இருக்குது. அதனால் இது காரியத்துவ நிச்சயத்துவம் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதுக்கு வந்து இந்த காரியத்துக்கு எப்பவுமே ஒரு நாமமும் ரூபமும் இருக்கும், ஒரு நாமமும் ரூபமும் இருக்கும். அந்த நாமரூபம் இருக்கிறதுனால அது காரியமாக காணப்படுறதப்போ, ஆனால் காரணமாக இருக்கும்போது நாமரூபம் இல்லை. தங்கம் காரணமாக இருக்கும்போது தங்கமாக தான் இருக்கு, ஆனால் தங்கம் வந்து ஒரு காரியமாக ஆபரணமாக மாறும்போதோ மோதிரம் அப்புறம் வளையல்கள் கம்மல் இப்படியெல்லாம் நாமரூபங்கள் வருதே. புரியுறதா? சரி, நாமரூபத்துவ நிச்சய 5வது கடைசி பாயிண்ட்டுன்னா, இந்த நாமரூபங்களாக காணப்படுற காரியமாக காணப்படுற இந்த அன்னமய கோஷம் வந்து மித்யா. அது உண்மையாக சத்தியமாக இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி காணப்படும். அதனால் மித்யாத்வ நிச்சயமும் பண்ணிட்டோம். 5 நிச்சயங்கள் பண்ணணுங்க. கோஷத்துவ நிச்சய, அநாத்ம நிச்சய, காரியத்துவ நிச்சய, நாமரூபத்துவ நிச்சய, மித்யாத்வ நிச்சய. இது 5மே இப்போ பண்ண போகிற 5 கோஷங்களுக்கு அப்ளை பண்ணணும். இப்போது ஈஸி. அப்படி இது மனசில் வச்சுக்கிட்டால் இவனால் தான் உபசங்கிராமதி ஏதத் அன்னமய ஆத்மானம். எப்படி இந்த 5 பண்ணி அது தள்ளிட்டான், அது நான் இல்லையான ஆகிடுப்பேன். அடுத்தது வந்து உபசங்கிராமதி ஏதம் பிராணமயம் ஆத்மானம். அப்புறம் 2வது பிராணம் வந்து இங்கே காரியமாக இருக்கு, பிராணத்துக்கு காரணமாக இருக்கிறது மனசு ஒன்று இருக்கு. அதனால தான் மனசு தான் முக்கியம். மனோமய மனோமயம், மனோமயத்தில் பிராணமய கோஷம். ஸோ மனோமயம் இஸ் த காரணம் அண்ட் பிராணமய கோஷம் இஸ் த எஃபெக்ட் காரியம். ஸோ இதே பிரின்சிபல் அப்ளை பண்ணுறோம் திரும்பி 5. அப்படி பண்ணிட்டா பிராணமய கோஷம் ஆல்சோ உபசங்கிராமதி. 3வது ஏத மனோமய ஆத்மானம் உபசங்கிராமதி. 3வது வந்து இப்போ மனசு கிட்ட வந்து நிந்திட்டோம், மனசு காரணமாக இருக்கேன்னு. ஆனால் மனசும் காரியம், புத்தி விஜானமயம் இஸ் த காரணம். ஸோ காரணமான விஜானமயத்தில் மனசோ மனோமயம் அனே கோஷம் காணப்படுறது. அதனால தான் டோட்டல் இன்டெலிஜென்ஸ் இஸ் 1ன்றோம் பார்த்தீங்களா. ஒன்று ஒன்றில் டோட்டலுக்கு வரும்போது அது கீழே இருக்கிற ஒரு ஒரு லேயர் வந்து காரியம் எல்லாம் காணாமல் போகிறது, கலைஞ்சி போகிறது. அந்த கலைஞ்சி போகிறதே காணாமல் போகிறதுக்கு பேர் தான்
உபசங்கிராமதி, கிராசிங் ஓவர், ட்ராப்பிங் இட் அண்ட் டைல்யூட்டிங் இட், கிவ் இட் அப். ஸோ மனோமயத்துக்கு ஆதாரம் விஜ்ஞானமயம். ஸோ மூணு எல்லாத்துக்கும் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ்னு அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம். அப்புறம் வந்து ஏதம் ஏதம் விஜ்ஞானமயம் ஆத்மானம் உபசங்கிராமதி. இந்த விஜ்ஞானமய கோஷமனே இங்கே ஆத்மானம் ஆத்மானம்ன்றாங்கன்னா அந்தந்த லேயருக்கு தான் பேர். ஓகே, யூ ஷுட் நாட் டேக் இட் ஆஸ் எ சச்சித் ஸ்வரூப ஆத்மா. இல்லை, ஆத்மா அது ஏதோ இருக்கிறதுனால தான் இது எல்லாமே அதோடைய தோற்றமாக இருக்கிறதுனால இதுக்கும் ஆத்மானம் ஆத்மானம் அனே வார்த்தை உபயோகப்படுது. விஜ்ஞானமயம் ஆத்மானம், திஸ் விஜ்ஞானமய ஆத்மா. எதுக்குன்னா முன்னாடி விவரிக்கும் போது அன்னம பஞ்சமகாகோஷங்களை பற்றி பஞ்சகோஷங்களை பற்றி அங்கே ஒன்று ஒன்று சொல்லும்போது மேலது சொல்லும்போது பிராணம் ஆத்மா அயம் பிராணமய ஆத்மான்னு சொல்லி சொன்னதுனால அந்த ஆத்மான வார்த்தை இங்கே உபயோகப்படுத்திட்டுருக்குது உபனிஷத்து. இப்படி விஜ்ஞானமய கோஷம் கூட காரியம், விஜ்ஞானமய கோஷத்துக்கு கூட காரணமாக இருக்கிற காரண சரீரம் இருக்கு காரணமயம். அது வந்து ஆனந்தமயம் அந்த காரணம். அதனால் ஏதம் ஆனந்தமயம் ஆத்மானம். ஸோ இப்படி எல்லாத்தையும் டிரான்சண்ட் பண்ணியாச்சு. இது பேர் தான் டிரான்சண்ட், தவிர டிரான்சண்டென்டல்னு எதுவும் டிரான்ஸ்ஃபார்மிங் த ஐடியா புத்தியில் கரெக்டாக இப்படி எல்லாத்தையும் விச்சக்ஷணை பண்ணி விசாரம் பண்ணி இது நான் இல்லை. அதனால தான் மனோபூத்தி அகங்கார சித்தானி நாஹம் நச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச க்ராண நேத்ரே ந பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்தரம் ந பஞ்சகோஷ ந இந்திரியங்கள் ந மிருத்யு ந சங்கா ந மே ஜாதி பேதா. எல்லாத்தையும் நெகேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, எல்லா கோஷங்களும் அங்கே நெகேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த நிர்வாண சட்கத்தில் படித்த மாதிரி இப்படி சொல்லி இதுக்கு சம்மந்தப்பட்டு கூட ததபி அபவுட் திஸ் ஆல்சோ இதுக்கு சம்மந்தப்பட்டு பவதி ஏஷா ஸ்லோகா ததப்பேஷ ஸ்லோகோ பவதே எல்லாத்துல அப்படி பார்க்குறோம். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்டு கூட இந்த ஃபாலோயிங் ருக்வேதம் ருக் மந்த்ரா இருக்கே ருக் மந்த்ர. இப்போ என்ன ஆயிடுச்சு, அஞ்சு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏன் அங்கே நிந்திச்சு, ஏன்னா அதுக்கப்புறம் ஆனந்தமய கோத்தனு ஆனந்தமயத்தின் கூட கோஷத்தினி தாண்டினதுக்கப்புறம் இருக்கிற ஆனந்தம் வந்து அது பிரம்மானந்தமாக இருக்கு. இந்த காரண சரீரம் ஆனந்தமய கோஷம் ஆயிடுத்துங்க, அது வந்து பிரம்மானந்தமயம் ஆனந்தமயம். அதுதான் சோர்ஸ், அது ஒரிஜினல். இது எல்லாமே அதனால் பாரோ பண் வாங்கி எதேதோ அப்படி எப்படி காணப்படுறது தவிர, இப்போ நான் இந்த ஜீவன் முக்தன் ஜானி சாஸ்திரம் படித்து இப்படி நிதித்தியாசனம் மூலமாக சிந்தனை பண்ணி நான் அபைடிங் இன் தட் நாலேஜ் என்னது, அதுக்கப்புறம் பிரம்மாவும் தான் இருக்கு. அதனால் அங்கே வந்து அதுக்கப்புறம் ஏதமன் ஏதம் ஆனந்தமயம் ஆத்மானம் உபசங்கிராமதி அதுக்கப்புறம் சொல்லலை என்னன்னு. என்ன அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு என்ன இல் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை ஒன்றும் சொல்ல முடியாதன்னு விஷயத்தினே ரிக்வேத ஒரு மந்திரம் சொல்கிறது. சரியா, சரி, இங்கே தான் இந்த ஒன்பதாவது அணுவாக்கு இப்போது ஆரம்பிக்கிறது இங்கிருந்து. சரி படிக்கிறேன். யதோ யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தம் ப்ரஹ்மணோ வித்வான் ந பிபேதி குதஶ்ச நேதி. இங்க வரைக்கும் பார்க்குற முதல்ல என்ன, இது ரெண்டு மூணு பாயிண்ட்ஸாக வருது இந்த அணுவாக்கு. முதல் இங்கே வரைக்கும்
இங்கே என்ன சொல்கிறதுன்னா, அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பேச்சு இல்லை, சொல்கிறதுக்கு ஒதுமை இல்லை, சொல்ல முடியல, மனசுனாலையும். அதுதான் இங்கே விவரிக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு மகா வாக்கியமாக தான் எடுத்துக்கணும் இந்த இடத்துன்னு கூட. ஏன்னா இது ஆஃப் அண்ட் கோட்டட் எவ்ரிவேர் ரிஃபர்டு ஒன். அதனால் ஸோ இங்கே நாமரூபங்களாக காரியங்களாக காணப்பட்டது எல்லாத்தினே நெகேட் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த மூல காரணம், காரணரகித்த காரணமாக இருக்கிற பிரம்மம் அங்கே வரும்போதும் என்ன ஆச்சு, இங்கே யதோ வாச்சோ நிவர்த்தந்தே யதஹ. ஓகே, யதஹன்னா எங்கே வரைக்கும் போய் பிரம்மன், இங்கே யதஹன்னா ஃப்ரம் தட் பிரம்மன், ஃப்ரம் விச், ஓகே, அப்படி என்ன அங்கே வரைக்கும் போயிட்டேன். இந்த ஆனந்தமய கோஷத்துக்கு அப்புறம் காரண சரீரத்துக்கு அப்புறம் என்ன இருக்க பேசுறதுக்கு, என்ன இருக்குன்னா இப்போ வரைக்கும் இதெல்லாம் பேசின நான் இருக்கேன். இந்த அஞ்சுத்துன்னு தள்ளினதுக்கப்புறம் இனிமேல் எல்லாத்தினே தள்ளின இந்த எண்ணு நான் தள்ள முடியாது. ஆஃப்டர் நெகேட்டிங் ஆல் த ஃபைவ் லேயர்ஸ், த நெகேட்டர் ஆஃப் தி ஃபைவ் லேயர்ஸ் ஹூ கெனாட் பி நெகேட்டட், ஹவ் ஐ கேன் நெகேட் மை செல்ஃப், என்னை நான் எப்படி நெகேட் பண்ண முடியும், நெகேட் பண்ண முடியாது, இது அது எப்பவுமே இருக்கிறதுனால. ஸோ யதஹ அந்த ஃப்ரம் விச் வாச்சா மனசா சக நிவர்த்தந்தே அப்பிராப்பிய. இனிமேல் இந்த வேர்ட்ஸ், வார்த்தைகள், சப்தங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியல. த வேர்ட்ஸ் ஹாவ் நோ கெப்பாசிட்டி டு ரிவீல் ஆர் டாக் அபவுட் தட் பிரம்மன். அப்புறம் மனசுனால் சிந்திக்கவும் முடியாது. அதனால தான் மனசா, மனசும் வார்த்தைனால் பேச முடியல, மனசினால் சிந்திக்கவும் முடியல. அச்சிந்தியம் அவ்யக்தம் அனந்த ரூபம், புரியுறதா, அச்சிந்தியம். அதே மாதிரி அப்போ அச்சிந்தியம் வாச்சா மனசு எதுவுமே பண்ண முடியாதுன்னா, மனசு எதனால் வேலை செய்கிறதோ, வாச்சம் எதனால் வேலை செய்கிறதோ, அந்த வேர்ட்ஸ் வாச்சங்கள் சப்தங்கள் வந்து அதனு புரிஞ்சிக்க முடியாது. காரியம் வந்து எப்பவுமே காரணத்தினை புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் காரணத்தில் கலந்து போகலாம், கருங்கி போகலாம், ஒன்றாயிடலாம். எல்லாமே கலந்து 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 போனதுக்கப்புறம் ஏக காரணம் ஏக நித்திய சார சத்திய வஸ்துவான நான், அந்த நானில் வந்து சுத்த சைத்தன்யத்தில் இனிமேல் பேசுகிறதுக்கு என்ன இருக்கு, பேசுறதுக்கு இன்னொரு ஆள் இருந்தால் தானே, நான் தவறு இன்னொன்று எதுவுமே இல்லை, ஏகமேவ அத்விதீயமா சத்து ஜித்து ஆனந்த ஸ்வரூபமாக சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மமாக இருக்கிற ஏக வஸ்துவான, வேர் இஸ் த டாக் அபவுட் த செகண்ட் திங். ஜஸ்ட் லைக் இன் த ஸ்லீப், நோ வேர்ட்ஸ், நோ தாட் கேன் எக்ஸ்பிளைன் எதனால் எத் மனசா மனுதே. ஏ மனோ ந மதம், மனசு எதனால் வேலை செய்கிறதோ அந்த மனசு வந்து அந்த வேலை செய்ய வைக்கிற அந்த பொருள்னு புரிஞ்சிக்க முடியாது.
அதனால தான் உபனிஷத்துகள் இப்படிப்பட்ட பாஷை சொல்கிறது. ஆனால் சில உபனிஷத்துக்களை பார்த்திங்கன்னா மனசா மனசு மனசைவ ஆப்தவியம் மனசா ஏவ ஆப்தவியம் இந்த ஆத்மனு பிரம்மன் வந்து மனசினால தான் அடையணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன, இங்கே மனசுக்கு புரியல மனசினால தான் சொன்னால் எந்த மனசுக்குன்னா ராகத்வேஷங்கள் காமக்ரோதங்களோடு கூடியிருக்கிற பகிர்முகமான மனசினால் புரிஞ்சுக்க முடியாது, அதை வந்து நிந்திடும். அந்தர்முகமான காமக்ரோத லோப மோக மதங்கள் மாசங்கள் எந்த அழுக்கு இல்லாத சுத்த மனசு, இட் இஸ் நாட் மனசு, அது சைத்தன்யந்தான். அதனால் அது புரிஞ்சுக்கும். அதனால் சில உபனிஷத்துக்கள் வந்து மனசாயேவ ஆப்தவியம்னு சொல்கிறது. இங்கே வந்து மனசா வா மனோ வாச்சோ ந நிவர்த்தந்தே யதோ வாச்சோ நிவர்த்தந்தே ஏ அப்பிராப்பிய நாட் ஏபிள் டு ரீச் அங்கே போய் சேரவுமே முடியாமல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு பார்த்தா அங்கே போ என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறோம், பொதுவாக உப்பு பொம்மை சமுத்திர ஜலத்தில் குதிச்சுட்டு இந்த சமுத்திரத்துடைய ஆழம் எவ்வளோ இருக்கேன்னு பார்க்கணும்னு போய் என்னாச்சு, கருங்கி கலைஞ்சு ஓகே காணாமல் போயிடுது. என்ன அது 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 இதே அதே தான் இது. அதனால் மனசு அனேது தனியாக ஒன்றும் இல்லை, ஒரு வஸ்து. அப்படி சுத்தமான அழகில்லாத மனசே சைத்தன்யமே தான். என்ன சைத்தன்யமே தான் இத்தனாவாக காணப்பட்டதுன்னு இங்கே சிருஷ்டி கிரமம் மாதிரி முதல்லருந்து பார்த்தோம் இல்லையா. தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷம் சம்பூத ஆகாஷாத் வாயு. அதனால் அப்பிராப்பிய மனசா சக அப்படி சொல்லிட்டு இது எப்படின்னு சொன்னால், ஓ கரண்ட் இருக்க ஒரு வாட்டி ஒரு இப்படிப்பட்ட ஆத்தியாத்மிக ஒரு ஜானி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். கரண்ட்டு பற்றி யாராவது நல்ல ட்ராயிங் பண்ணி பிக்சர் ஓகே வரைஞ்சி கொண்டு வந்தால் அவங்களுக்கு நல்ல ப்ரைஸ் கொடுப்போம் அண்ணா. நிறைய பேர் கரண்ட்டுன்னு எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு அவங்க என்னென்னமோ பிரயத்தனம் பண்ணி எப்படியோ பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஸ்பார்க் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க, ஃபேனுக்கு சுற்றி அப்படி இது பண்ணாங்க, லைட்டுக்கு இப்போ சுற்றி இது கரண்ட்டு எப்படி இப்படி பண்ணிவிட்டு கொண்டு வந்து எல்லோரும் எக்ஸிபிஷனுக்கு கொண்டு வந்து வச்சாங்க. ஆனால் அதில் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அன்றைக்கி அது டிக்ளேர் பண்ண போகிறாங்க, எல்லோரும் வந்தாங்க. அந்த ப்ரைஸ் வாங்க போகிற அந்த படம் அந்த ட்ராயிங் வந்து முதல்ல துணி வச்சு அப்படி கவர் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ ப்ரைஸ் வாங்கின யாருன்னு இது இப்போ டிக்ளேர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த கர்ட்டன் ஓப்பன் பண்ணிட்டா ஒரு ஃப்ரேம் மட்டும் தவிர அதில் எந்த ட்ராயிங்கும் இல்லை. அப்புறம் எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ட்ராயிங்கும் பண்ணல, எதுவுமே பண்ணாததுக்கு போய் அதிக ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அப்புறம் இந்த விஞ்ஞானிகள் ஓகே சயின்டிஸ்ட்டும் ப்ளஸ் இந்த ஆத்தியாத்மிக குரு எல்லோரும் டிக்ளேர் பண்ணாங்க இதுதான் கரெக்டு. ஏன்னா எதோ வா ஜோனி வர்த்தந்தே கரண்ட்டுன்னு பற்றி நீ ட்ராயிங் பண்ணுவியா, கரண்ட்டு பற்றி நான் டியூப்லைட்டை பற்றி ஃபேனு பற்றி கேட்கலை, ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அர்த்தம் இங்கே. ஆனால் என்ன ஆயிடுச்சு பாருங்கோ, கரண்ட்டு சமக்ஷத்தில் அந்த எக்ஸாம்பிள் ட்ராயிங் விட்டுணுங்க புரிஞ்சிச்சுல்ல, அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க. கரண்ட்டு சமக்ஷத்தில் கரண்ட்டு ஒன்றும் சொல்லலை, ஏ ஃபேனு நல்ல ஒடுங்க சுற்று, ஏ லைட்டு நல்ல எரியணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் ஏதாவது இவங்களுக்கு எடுத்தால் அது கமாண்ட் பண்ணுமா? கரண்ட்டுடைய சமக்ஷத்தில் இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாமே பரிக்கரங்கள் எல்லாமே சகஜமாக வேலை செய்யும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சூரியனுடைய சமக்ஷத்தில் சூரியன் கூட யாருக்கும் இந்த மரங்களுக்குள்ள ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுல ஃபோட்டோசிந்தசிஸ் இந்த குளோரோஃபில் ஃபார்ம் ஆகிறது அது எல்லாமே, அப்புறம் ஜலம் கடலில் இருக்கிற ஜலமெல்லாம் ஆவிரியாக மாறி மேகங்களாக நிந்தி மழையாக பெய்யுறது
இதெல்லாமே சூரியன் வந்து சொல்லி அவங்க எல்லாத்துக்கும் கமாண்ட் பண்ணி நான் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி பண்ணல. அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், செய்ய மாட்டார். அவர் இருந்தாவே அதான் அவருடைய சமக்ஷத்தில் இந்த மரங்களுக்கு என்ன நடக்கணுமோ, பூமிக்கு என்ன நடக்கணுமோ, அப்புறம் காய்கறிகளுக்கு என்ன நடக்கணுமோ, ஜலத்துக்கு சமுத்திரத்துக்கு என்ன நடக்கணுமோ, மேகங்கள் எல்லாம் நடக்கும், சகஜமாக நடக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு ஏன்னா அந்த கரண்ட்டுடைய பிரமேயம்னா இன்டர்ஃபீரியன்ஸ் இல்லாமல், இன்டர்ஃபீரியன்ஸ் என்னன்னா அது உள்ளே இருக்கணும், ஆனால் அது எதுவுமே சொல்லலை, கமாண்ட் பண்ணலை, ஜஸ்ட் இருந்தால் போதும் அது நடக்கிறது. அதுக்கு பேர் தான் அவருடைய பிரமேயம் இல்லாமன்றோம். அதே மாதிரி இப்படி இந்த பிரின்சிபல் வந்து பிரம்மனுக்கு அப்ளை பண்ணுங்கோ நான் சொல்கிறேன். இந்த சுத்த சைத்தன்யம் சச்சிதானந்த ஸ்வரூபத்துக்கு பிரம்மனுடைய சமக்ஷத்தில் சர்வம் ஏன சர்வம் பிரவர்த்தித்தம் தம் சரணோ கச்சாமி. ஆக்சுவலி தம் சரணம் கச்சாமினது இன்னும் அஜ்ஞானத்தில் இருக்கும்போது தான், பிகினிங் லெசன் தான், அட்வான்ஸ்ட போல் போனதுக்கப்புறம் நான் திரும்பி ஐ ஆம் கோயிங் டு சரண்டர் டு தட். யார் ஐயாம் அனேது இங்கே ஒன்று ஒன்று இருந்தால் தானே கோயிங்கு அண்டு சரண்டரிங்கு. அதெல்லாம் அகெயின் லோயர் லெவல். அங்கே பாருங்க, அங்கே வரைக்கும் இந்த பக்தி அங்கே வந்துடும், வரணும் முதல்ல. அது ஏன சர்வம் பிரவர்த்தித்தம் முதல்ல அப்படி தான், தம் ஷரணம் கச்சாமி. அந்த தம் யார்? சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இந்த நிஷப்தமா சப்தங்கள் இருக்கு, நிஷப்தம் இருக்கு, சப்தத்தனி நிஷப்தத்தனி. இப்போ மனசு நிச்சலமானதுக்கப்புறம் என்ன இருக்கின்றனதோ தட் இஸ் ஐ ஆம். அதனால் பிரம்மம் வந்து என்ன சொல்கிறது, இம்மெஷரபிள், இன்ஸ்க்ருட்டனபிள், பேச முடியாது, கேல்குலேட் பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, உணரலாம், நானே அதனை உணரலாம், இப்போ உணரலாம், இங்கே. அதனால தான் பகவானுக்கு ஒரு பேர் அப்ரமேயா. ஆத்மாக்குடைய கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லும்போது புரியறதுக்கு அப்ரமேயம், நிர்வீகாரம், ஓகே, அப்புறம் சர்வகதம், நிச்சலம், ஸ்தானுகு, அச்சலக, சனாதன, பல வார்த்தைகள் எங்கோ வரைக்கும் இதுக்கும். லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே பிரம்மன் வந்து அம்பாளனே ஒரு விதமாக பேர் வச்சுட்டு அப்ரமேய ஸ்வப்ரகாஷ மனோவாச்சா மகோஷர. இப்போ வரைக்கும் நான் என்ன பேசியிருக்கானோ இந்த இதே தான் தைத்திரி உபனிஷத்துடைய இந்த மந்திரம், ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ. இது ஒரு பூஜைக்காகவும் உபாசனைக்காகவும் அவர் அம்பாளனே சக்தின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொண்டு வந்தேன். அதனால தான் அங்கே பிரம்மிணி பிரம்மரூபிணி எல்லாமே ஃபிமேலு மேலு நியூட்ரல் ஜெண்டரு எல்லாத்தினை கொண்டு வந்து கடைசியில் அந்த சிவசக்தைக்க ரூபிணியை நம ஒன் வித்தவுட் செகண்ட். எல்லாமே வேதாந்திக்க பரமான வார்த்தைகள் லலிதா சஹஸ்ரநாமத்தில். இதோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அப்ரமேய
பிரமேயம்னு எந்த புலங்களுடைய பிரமாணத்துக்கு ஜானத்து இந்திரிய ஜானத்துக்கு எட்டாதது. அப்பிரமேயம்னு விச் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் த சென்ஸ் சென்சரி நாலெட்ஜ் அப்பிரமேய. இல்லைன்னா அப்பிரமேயம்னு மெஷர்மெண்ட்டு அளவு பார்க்க முடியாது சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அப்புறம் தென் பட் இட் ஸ்வப்பிரகாஷா இட் இஸ் எவர் ஷைன் பை இட் செல்ஃப். அதனால தான் நான் இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் தேவையில்லை. இந்த நானுன்னு சொல்லும்போது இங்கே அஞ்சுன்னு தாண்டிட்டு வந்துட்டோம். வெரி கிளியர்லி ஈஸிலி வி கிராஸ்ட் ஆல் த ஃபைவ் கோஷாஸ். அதனால்தான் மனா மனஹா வாச்சா ம அகோச்சரா. அதே தான் எக்ஸாக்ட்லி இங்கே சொல்லப்பட்டு இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் இப்படிப்பட்ட இவனுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் இப்போது பாருங்க, த பினக்கில் ஆஃப் திஸ் அட்டைன்மெண்ட் ஆஃப் திஸ் நாலேஜ் அண்ட் ரெக்கக்னைசிங் தட் நாலேஜ் சுத்த ஜானம் நான் தான் தெரிஞ்சுக்கிறப்போ ந பிபேதி குதச்சன இதி. இப்படிப்பட்ட இவனு வந்து ஏ யார் இது வித்வான் அப்பிராப்பி அங்கே வரைக்கும் முடிஞ்சு போச்சு. வித்வான் வித்வான் ரொம்ப கிளியராக எல்லாம் இது புரிஞ்சுக்கணும். ஆனந்தம் பிரம்மணா என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அவனும் தானு வந்து சுத்த சைத்தன்யம் ஆனந்த ஸ்வரூபமான பிரம்மம்னு புரிஞ்சுக்கிட்டான். இத்தனை வார்த்தைகள் சும்மா ஒரு வெயிட்டுக்காக அதை உபயோகப்படுத்துகிறோம். ஸ்வரூபத்தனு தன்னுடைய ஸ்வரூபத்தான் உணர்ந்துட்டான். அப்படிப்பட்ட எப்படி உணர்ந்த ஆனந்தம்னு உணர்ந்துட்டான். அதுதான் முக்கியம். சத்து சித்து மட்டும் சொல்லி நிறுத்திட்டா போகாது. நான் சத்துதா நான் சித்துதா ஆனால் நான் மிசரபிள். சத்து சித்து ஒடுங்க சதேவ சித்து சிதேவ சத்துன்னு ஒடுங்க புரிஞ்சிச்சுன்னா யூ கேனாட் எஃபர்ட் டு பிகம் மிசரபிள். அதனால் சுவாமி சொல்லுவார் ரிஃப்யூஸ் டு பிகம் மிசரபிள். வேதாந்தம் படித்ததுக்கப்புறம் யூ ஹாவ் நோ ரைட், யூ லாஸ்ட் யுவர் ரைட் டு பிகம் மிசரபிள் என்பார். அதனால் ஆனந்தம் பிரம்மணா இந்த ஆனந்த நேச்சர் ஆஃப் தி பிரம்மம் என்னுடைய நேச்சர் என்னுடைய நேச்சர் என்னுடையன்னு சொல்லிக்கணும். பிரம்மம்னு சொன்னால் எங்கோ வைப்போம். ஒரு பெருசாக யாரோ இருக்கார் பிரம்மன்னு. நான் தான் ஐ ஆம் தட். இது அபரோக்ஷமாக உணர்ந்த வித்வான் ந பிபேதி. அவனு இனிமே எதுக்காகவும் ஒருக்காகவும் பயப்பட மாட்டான். பயம் அவனு வந்து உட்டி போச்சு. குதச்சன இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனி திங். கொரோனா லாக்டவுன் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களாமா? அண்ணன் ஒன் அண்ட் ஹாஃப் மோர் மந்த் ஐ வி டோன்ட் நோ. பட் ஐ ஆம் நாட் அஃப்ரைட். எதுக்கும் பயப்படலாமா? குதச்சன இது ஆஃப் எனி திங் இதி. இதுதான் அந்த ருக்வேத மந்திரம் இப்படி சொல்லி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்த பாகம் இந்த ஒன்பதாவது அனுவாக்கு கடைசியே இந்த அத்தியாயம் முடிகிறது. என்ன சொல்லுதுன்னா ஏதகம் ஹவாவன தபதி கிமகம் சாது நாகரவம் கிமகம் பாபமகரவமிதி சய ஏவம் வித்வானேதே ஆத்மானகஸ்ப்ருணுதே உபேஹே வைஷ ஏதே ஆத்மானகஸ்ப்ருணுதே ய ஏவம் வேத இத்யுபநிஷத். என்ன சொல்லி முடிக்கிறது உபனிஷத்துன்னா இந்த மாதிரி இவன் வந்து இனிமே இப்படி போயிடுச்சு. இவன் கிம் அகம் ந அகரவம் நானே அப்போது வந்து வை ஐ டிட் லைக் தட். ஓகே
அக்கறை நானே பண்ணக்கூடாதது அப்போது அப்படிலாம் அதெல்லாம் பண்ணிட்டேன். என்னது சாது சரியான ப்ராப்பரான ஆக்ஷன்ஸ் ப்ராப்பரான வாழ்க்கையை நடத்தாமே ஏன் இப்படி அப்படி பண்ண வேண்டியதே இருக்காமல் அப்படி வேறு விதமாக பண்ணிட்டேன். கிம் அகம் அகரவம் பண்ணக்கூடாது பண்ண வேண்டியது ஏன் நானும் பண்ணலை. அப்புறம் பண்ணக்கூடாதது நானே பண்ணிட்டேன். ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸின் ஒமிஷன்ஸின் அண்ட் கமிஷன்ஸின் என்னது பாபம் சரியா. இங்கே வந்து ப்ராப்பர் ஆக்ஷன் பண்ண வேண்டியது நானே பண்ணலை. இம்ப்ராப்பர் ஆக்ஷன் பண்ணக்கூடாதது நானே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த விதமான எண்ணங்கள் அந்த விதமான எண்ணம் ந தபதி அவன் இனிமே டிஸ்டர்ப் பண்ணாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு நமக்கு பாஸ்ட்டு போன ஜென்மா இப்போது இந்த ஞானம் உபனிஷத்து இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மானந்தம் இந்த ஆனந்த மீமாம்சம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சத்சங்கத்தை வரல என்னமோ மாதிரி இருக்கிறோம் என்னமோ பண்ணிட்டோம். இப்போது அந்த எதை பற்றி பாஸ்ட்டு பற்றி ரிக்ரெட்டும் கிடையாது ஃப்யூச்சர் பற்றி வரியும் கிடையாது. வெரி இம்பார்ட்டன்ட் ஆர் நத்திங் நோ ஆரோகன்ஸ் நோ ரிக்ரெட்ஸ். அப்படிப்பட்ட அவனுக்கு வந்து என்ன தப்பதி இது முக்கியம். ஞானம் நமக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னால் பாஸ்ட்னு ஏதோ நினச்சிக்கிட்டு நானே அப்போ பண்ணல இப்படி பண்ணல நான் நல்லது ஏன் பண்ண முடியல எனக்கு இந்த அவனுக்கு எதுவுமே இருக்காது. ஹீஸ் நாட் டிஸ்டர்ப் பை எதர் குட் நல்லது பண்ணணும்னே ஆசை இல்லை பாபம் செய்யக்கூடாதுன்னு ஒரு எதுவுமே இல்லை. இஸ் கம்ப்ளீட்லி டிட்டாச் ஃப்ரம் ஆல் த மெட்டீரியல் எஃபிமரல் வேர்ல்ட் அண்ட் திங்ஸ். என்ன எல்லாத்துக்கும் மித்யாத்துவ நிச்சயம் பண்ணிட்டான். இதுதான் ஜ்ஞான நிஷ்டை. அதனால இவனுக்கு வந்து ஈ நெவர் அதனால் நிறைய வாட்டி இந்த ரிக்ரெட்ஸ் தான். நான் ஒடுங்க கிளாஸுக்கு போயிருக்கலாமே நான் அப்போவே பகவத்கீதை ஃபுல்லாக நான் ஒடுங்க நல்லா படிச்சிருந்தேன் நல்லா இருக்குமே எதுவுமே வேண்டாம் இப்போ பண்ணிட்டுருக்கியா இப்போ அடைஞ்சாச்சே வாங்கி வச்சுக்கோ அவ்வளோதான். ட்ராப் த பாஸ்ட் எவ்ரி திங் ட்ராப் இட் அப்படி நான் தப்பதி ஏதம் ஹ வாவ சஹ அங்கே வரைக்கும் ஒன்றும் அப்படி என்னென்ன ஒருக்காகவும் இன் எனி மீன்ஸ் எனிவே எந்த காரணத்தினாலையும் அவனை இந்த வித ரெண்டு விதமான இந்த கில்ட் ஆர் த ரிக்ரெட் அண்ட் ஆரோகன்ஸு எதுவுமே நான் அது பண்ணிட்டான் சாதிச்சான் ஆரோகன்ஸ் இல்லை நானே அது பண்ணலன்னு இல்லை இட் ட்ராப்ட் எவ்ரி திங் அது எல்லாமே மித்யா பிரபஞ்ச உபாதிகளை சேர்ந்ததுன்னு ட்ராப் பண்ணிட்டான். இப்போது சஹ யஹ வித்வான் ஏவம் ஸ்பிருணுதே இவன் இப்போ வந்து ஹீ ஹூ நோஸ் தஸ் பர்சீவ்ஸ் திஸ் டூ அப்படின்னு சொன்ன சஹ யஹ வித்வான் ஏவம் ஸ்பிருணுதே ஏதே ஆத்மானம் ஏவ ஏஷ யஹ ஏ வேத ஏவம். ஸோ என்ன சொல்கிறதுன்னு உபனிஷத்து இங்கே வந்து ஸ்பிருணுதே உபே ஏதேஹி இந்த விதமாக இந்த ரெண்டன்னு இப்போ சொன்ன ரெண்டு விதமான ரிக்ரெட்டு கவலைப்படுறதும் அப்புறம் இல்லைன்னா பெருமைப்படுறதும் எதுவுமே ரெண்டுத்துனே இவனை தாண்டிட்டான் விட்டுட்டான். ஓகே இது ரெண்டுமே ஆத்மாவில் இல்லை இவன் ஆத்மா பாவத்தில் பார்க்கும்போது அது எதுவுமே இங்கே நடக்கலை அது இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் ஏத்தே ஆத்மானம் ஸ்பிருணுதே யஹ வித்வான் ஏவம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா மேலே சொன்ன ரெண்டுன்னு இல்லை ஜீவ ஈஸ்வரனேது ரெண்டு கிடையாது ஜீவனேதே இல்லவே இல்லை கான்ஷியஸ்னஸ் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கேன்னு இ பர்சீவ்ஸ் திஸ் டூ ஆஸ் ஆத்மா தே எந்த ரெண்டு ஜீவாத்மா பரமாத்மான்னு இது ரெண்டு இல்லை ரெண்டுத்தினே ஆத்மாவே பார்க்குறான். அப்படின்னா உலகத்தினையும் ஆத்மா தான் பார்க்குறான். ஒருவேளை ஜெகத் இருக்குன்னா அவனுக்கு ரெண்டு இல்லை
உலகம் நானே தான். அதனால தான் மை ஏவ சகலம் ஜாதம், மை சர்வம் பிரதிஷ்டிதம், மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியகம் ஸ்புருணுதே யஹ வேத ஏவம். இது உபனிஷத்து அத்தியாயம் முடிக்கிறதுனால, எம்ஃபசிஸ் பண்ணுறதுனால, இது கரெக்டு, இது சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்ணும், புனராவிருத்தி பண்ணும். என்ன சொல்லுது? யஹ வேத ஏவம் ஸ்புருணுதே உபே ஏதேஹி ஏவம் ஆத்மானம். இந்த பாருங்கள், ரெண்டு வாட்டி வந்துச்சு. ஓகே, யார் இந்த மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு இல்லை ஒன்று தான் இருக்கேன், ரெண்டு இல்லை ஒன்று தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆத்மாதான், அந்த ஒன்று வந்து ஆத்மாதான், ஆத்மாதான் இருக்கேன். அதனால தான் தெர் ஈஸ் காட் இல்லை, என்ன சொல்லுவோம், தெ ஓன்லி காட், ஓன்லி காட், வேறு எது சொல்ல, ஓன்லி காட், ஓன்லி பிரம்மம் அப்படின்னு இவனும் ஞான நிஷ்டவானாய் ஜீவன்முக்தன் ஆகிட்டான். இது உபனிஷத்து. இந்த விதமாக இந்த உபனிஷத்து ரெண்டாவது அத்தியாயம் பிரம்மானந்த வல்லி முடிகிறது. சாந்தி மந்திரம் கடைசியில் சொல்லி இன்னைக்கு நிறுத்துகிறோம். ஓம் சஹனாபவது சஹனௌ புனக்து சக வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம். ஹரி ஓம் தத்சத்.